பீதியை உருவாக்கி இருக்கிறது. அது இன்னைக்கு எங்கள் அதாவது இந்த இந்த ஊடகங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னென்னால், மக்களுக்கு நாங்கள் பீதியை உருவாக்கினால் அவர்கள் இன்னமும் பயப்படுவார்கள். ஆகவே அவர்களுக்கு பொறுப்பான உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த மக்களுக்கும் உண்மையை அறிந்து செயல்படக்கூடியதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன். முப்பத்தி ஆறுன்றது சொல்லப்படுகிறது, இன்னும் அதற்கான முழுமையான தெளிவூட்டல் இல்லை இந்த யாழ் மாவட்டத்தில் இருந்து. ஆனால் சொல்லப்படுகிறது ஆறு பேர் மருதநாமடத்தில் இருந்து வந்தது, மிச்சம் இருக்கிறது தனிமைப்படுத்தும் முகாம்களில் இருக்கிறவர்கள் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அரசியல் தொடர்பாக அதோட சேர்ந்து அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறவரால் சொல்லியிருக்காரு, அமைச்சரவரால் சொல்லியிருக்காரு அரசியல் கைதிகள் உண்டு, ஒரு தரம் இல்லை உண்டு. நீங்கள் உட்பட நீங்கள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் உட்பட அண்மையில் நீதி அமைச்சரை சந்தித்து கதைத்தீர்கள். அப்போ அரசாங்கத்துக்குள்ளே எப்படி மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்குது? அதாவது அவர் சொல்கிற விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தணும். ஏனென்றால் இதில் பல விடயங்களில் ஒரு சொல்லுற செய்தியை அதை பிழையாக திசை திருப்பி இங்கே வருகின்ற ஊடகங்கள் சிலர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் சொன்ன விடயம் வந்து தமிழ் அரசியல் கைதிகள், சிங்கள அரசியல் கைதிகள், கிறிஸ்திய அரசியல் கைதிகள் என்று சொல்லி இல்லை. அரசியல் கைதிகள் இருக்கலாம், ஆனால் அதாவது மொழி வேறியா மதம் வேறியா பிரித்த அரசியல் கைதிகள் என்றது இல்லை. அந்த அரசியல் கைதிகள் என்பவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கான ஒரு பொறிமுறை உருவாக்க வேண்டும்ன்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற இது சம்பந்தமான இருக்கிற அமைச்சர் கௌரவ அலிசாப்ரி அவர்கள் நீதி அமைச்சர் அவர்களுடன் முதல் முறையாக அரசாங்கத்தில் இருக்கின்ற சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் சந்தித்து கதைத்து அதை அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவரும் அதே நிலையில் இருக்கிறார். அதாவது இவர்களுக்கான ஒரு பொறிமுறை ஏற்படுத்த வேண்டும், ஒரு கொள்கை மொழி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், அந்த கொள்கை மொழி ஊடாக இதை விரைவுபடுத்தி இவர்களுடைய விடுதலையே செய்ய முடியும். அதற்கு பின்னர் நீங்கள் சொன்ன போல எதிர்கட்சியில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் போய் பிரதமர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் ஒரு நல்ல முடிவு நல்ல முயற்சி அவையிலும் எடுத்திருக்கிறார்கள். என்றால் நாங்கள் அரசாங்கம் ஊடாக இந்த முயற்சி எடுக்கும்போது தமிழ் கட்சிகளும் இதை எடுத்துக்கார்கள். ஆனால் இதை நாலரை வருஷத்தில் அவர்களுடைய ஆட்சி இருக்கும்போது நல்லாட்சி இருக்கும்போது இதை செய்திருந்தார்கள் என்றால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் என்றால் எங்களுடைய அரசியல் கைதிகள் என்று சொல்பவர்கள் வெளியில் வந்திருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்துடன் அவர்கள் இணைந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் பரவாயில்லை, இப்பையும் அதை அதுக்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் நிச்சயமாக பாராட்டு தொடர்ந்து நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டு நிச்சயமா ஏனென்றால் கௌரவ அமைச்சர் அலிசாப்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக ஜனாதிபதியிடம் நேரம் எடுத்து தானும் வந்து அட்டர்னி ஜெனரலையும் கூப்பிட்டு இது சம்பந்தமான ஒரு பொறிமுறை உருவாக்குவது சம்பந்தமாகவும் ஒரு கொள்கை முடிவு ஒன்று எடுப்பது சம்பந்தமாகவும் பேசி இதுக்கான ஒரு முடிவு எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவு செலவு திட்டத்திலே அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்படுற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அதே மாதிரி வடக்குக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டலை முன்வைத்திருக்கிறது. ஆனால் இறுதி நேரத்தில் அவர்கள் அந்த வாக்கெடுப்பு கலந்து கொள்ளாமல் நின்று விட்டார்கள். இதற்கு காரணம் என்ன சொன்னால் இவர்கள் ஒரு வழி இந்த அரசாங்கத்தை பொதுவாக தலைமையான அரசாங்கத்தை ஆதரிக்கிறார்களா என்ற ஒரு தோற்றப்பாடு. அதாவது அவர்கள் முன்னுக்கு பின்னான முரணான நடவடிக்கைகள் எடுக்கிறதுல இந்த புதுசும் இல்லை, நாங்கள் கடந்த காலத்திலையும் கண்டிருக்கிறோம். ஆனால் அதாவது அரசியலுக்காக சொல்கிறார்கள் வடக்கு மாகாணத்தில் ஒதுக்கீடுகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் வாக்களிக்காமல் அதை ஆதரவாக அந்த பாராளுமன்றத்திலேயே இல்லாமல் போனதுக்கான காரணத்தை பார்க்கும்போது நான் நம்புகின்றேன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். வடக்கு மாகாணம் வடக்கு கிழக்குக்கு அதுக்கான ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கைகள் அரசாங்கத்திடம் இருந்து அந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும் என்ற அக்கறையில் போயிருக்கிறார்களாக நான் பார்க்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத இதே நேரத்தில் இன்னொரு தமிழ் தேசிய கட்சி என்று கூறிப்பிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் எதிர்த்து வாக்களித்திருக்கார்கள். இப்போ இதன் மூலம் எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் இதே இந்த வரவு செலவு திட்டத்தில் மட்டும் எதிர்த்து வாக்களிக்கல, அவர் அந்த அதில் அதாவது பாதுகாப்பு சம்பந்தமான விவாதத்திலையும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை முடிவாக இருக்கலாம். நான் நம்புகிறேன் அவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி எந்த விதத்திலையும் தேவைப்படாது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால்
पन्मूप से अवपड़ा तमस्य मेवन गजेन्द्र कुमार सोनमानेरा बड़ा का पणंपा अंबर वाकाम।